இனிய வணக்கத்துடன் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். பள்ளிப்பாளையம் கைமணத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ராகி களிங்க. இது இன்றைக்கி வந்து அவுட்டோர் விளாக் தான், தோட்டத்தில் வச்சு இதை விறகடுப்பில் வச்சு செஞ்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க நம்மளுக்கு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கருவாட்டு குழம்பு. இப்போ இதுவுமே நாம் அவுட்டோர் விளாகாக தான் எடுத்திருக்கோங்க. சூப்பரான நெத்திலி கருவாடு குழம்புங்க, அருமையாக இருக்குங்க. இந்த களிக்கும் நம்மளுக்கு அந்த கருவாட்டு குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக விறகடுப்பில் தோட்டத்தில் போய் செஞ்சுருக்குங்க. இப்போ இந்த ரெசிபியை நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு எங்களுக்கு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்கெல்லாம் யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஃபேஸ்புக் பேஜில் போய் ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான களியும் ராகி களியும் கருவாட்டு குழம்புங்க, சூப்பர் காம்பினேஷன். இப்போ இது இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வாங்க, சூப்பரான காம்பினேஷன். சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ களிக்கின்றதுக்காக நான் ஒரு சட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த இதில் வந்து 1.5 இதில் தான் இப்போ வந்து ராகி மாவு எடுக்க போகிறேங்க. இப்போ இதில் 1.5 கிளாஸ் இது 1.5 கப் வந்து தண்ணி அதில் விட்டு வச்சுருக்கோங்க. இப்போ அது காயிட்டும், நம்ம அதுக்குள்ளே இதில் நம்ம அந்த ராகி பவுடர் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பர் லொக்கேஷனில் நான் இப்போ ராகி களி பண்ணிகிட்ருக்குறேங்க. விறகடுப்பில் தான் நடந்துட்டுருக்குதுங்க. பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சமாக மாவை வந்து தூவி விடுறேங்க. பாருங்கள், தண்ணி கொதிக்குது. நம்ம இப்போ இந்த மாவை உள்ளே சேர்த்திடலாங்க. பாருங்க, இப்போ சேர்த்திட்டேன். பாருங்க, தட்டு போட்டு அப்படியே நம்ம மூடி வைக்கலாங்க. தணலில் தணல் இருக்குது, கொஞ்ச நேரம் மூடிட்டு அப்புறம் கிளறிக்கலாங்க. பாருங்க, இந்த தண்ணிக்கும் மாவுக்கும் கரெக்டாக போயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க, இப்போ களி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு அந்த தம்மில் அனலில் இருக்கணுங்க. அந்த தணலில் இருந்தாவே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணுங்க. இப்போ இதே மாதிரி என்னோடய வித்தியாசமான ரெசிபியில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களாம் போய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஃபேஸ்புக் பேஜில் போய் ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டிஷ் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு எங்களுக்கு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. இதே மாதிரி வித்தியாசமான இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். இனிய வணக்கத்துடன் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். பள்ளிப்பாளையம் கைமணத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ராகியை வச்சு செஞ்சுருக்கிற ராகி களி தாங்க. இப்போ இது பாருங்கள், அவுட்டோர் லொக்கேஷனில் தான் எடுத்திருக்குங்க. ஒரு தென்னந்தோப்பில் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பரான பிளேஸில் விறகடுப்பில் வச்சு செஞ்சுருக்கிறேங்க. இப்போ இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க,